இந்தியாவின் புகழ்பெற்ற சுதந்திர போராட்டம் நவீன உலகம் நன்கறிந்த மாபெரும் போராட்டங்களில் ஒன்றாகும். அந்த போராட்டத்தின் பார்வை துளிகளை அனைத்திந்திய வானொலி செய்திகள் அன்றாடம் உங்களுக்கு எடுத்துரைக்கிறது. இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்வு செய்தியில் 1944 பிப்ரவரி 22 மரணமடைந்த சுதந்திர போராட்ட வீராங்கனை கஸ்தூரிபா காந்தியை நாம் நினைத்து பார்க்கிறோம். கஸ்தூரியின் கணவர் மகாத்மா காந்தியால் வா என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர். பெண் சத்தியாகிரகிகளில் முதலாம் அவர் கஸ்தூரிபாய் காந்தி. தென்னாப்பிரிக்காவில் ஃபோனிக்ஸ் என்ற இடத்திலிருந்து 1913 டிரான்ஸ்வாலுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டார். அது கிறிஸ்தவ திருமணம் அல்லாத அனைத்து திருமணங்களையும் செல்லாததாக்கும். தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிரான போராட்டமே கஸ்தூரிபாயின் போராட்டமாகும். கடுமையான உழைப்பிற்கு தண்டனைக்கு உள்ளானார் அவர். சிறையில் இருந்தபோது அங்கிருந்த படிப்பறிவில்லாத பெண்களுக்கு எழுதவும் படிக்கவும் சொல்லித்தரும்படி சிறையில் இருந்த படித்த பெண்களை ஊக்குவித்தார். 1915 கஸ்தூரிபாய் மகாத்மா காந்தியுடன் இந்தியா திரும்பினார். 1917 இந்திய அரசியல் அரங்கில் காந்திஜி அடியெடுத்து வைத்தபோது கஸ்தூரிபாய் காந்தியும் வலுவான அரசியல் பிரமுகராய் உருவானார். கஸ்தூரிபாய் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டது உணர்வு பூர்வமானது. அது கணவர் மகாத்மா காந்திக்கு அவர் அளித்த ஆதரவின் நீட்சி அல்ல. இந்தியா முழுவதும் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்க நடவடிக்கைகள் மற்றும் பல போராட்டங்களில் கஸ்தூரிபாய் காந்தி பங்கெடுத்து கொண்டார். 1917 சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்ற போது பீகாரை சேர்ந்த சாம்ரானில் பெண்களின் நலனுக்காக பாடுபட்டார். 1922 குஜராத்தை சேர்ந்த போர்சத்தில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டார். பல சம்பவங்களில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1939 ராஜ்கோட்டில் இருந்த பெண்கள் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப அவர்களுக்கான வன்முறையற்ற போராட்டங்களில் கஸ்தூரிபாய் கலந்து கொண்டதற்காக அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். 1 மாதம் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காந்திஜி சிறையில் இருந்ததனால் தனக்கு பதிலாக பம்பாய் அடுத்த சிவாஜி பூங்கா அருகில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்படி தனது மனைவி கஸ்தூரிபாய் காந்தியை கேட்டுக்கொண்டார் மகாத்மாஜி. போலீஸ் கஸ்தூரிபாயை கைது செய்தது. கைதாவோம் என முன்னதாக உணர்ந்து கொண்ட கஸ்தூரிபாய் காந்தி சுசிலா நாயரிடம் தனது செய்தியை தெரிவித்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும்படி கேட்டுக்கொண்டார். அனைத்திந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மகாத்மாஜி மக்களுக்காக உள்ளம் உருக பேசினார். அதற்கு மேல் நான் என்ன சொல்வது? அவரது கருத்துக்கள் அனைத்தும் அவரது லட்சியத்திற்காக நம்மிடம் பதிந்துள்ளன. இந்திய பெண்கள் தங்கள் கனிவான உள்ளத்தை எடுத்து காண்பிக்க வேண்டும். சாதி கௌரவம் ஆகியவற்றை கடந்து பெண்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். உண்மை வன்முறையற்ற தன்மை ஆகியவை நமது கண்காணிப்பு சொற்களாக இருக்க வேண்டும். பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு செல்லும் வழியில் கஸ்தூரிபாய் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டார். பின்னர் பம்பாய் ஆர்தர் சாலை சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த சிறைச்சாலையானது தூய்மையற்றதாக இருந்தது. சில நாட்களில் அவர் உடல்நலம் இழந்தார். பின்னர் காந்திஜி சிறை வைக்கப்பட்டிருந்த ஆஹா கான் அரண்மனைக்கு அவர் இடமாறுதல் செய்யப்பட்டார். இதுவே கஸ்தூரிபாய் காந்தியின் கடைசி சிறை அனுபவம். சிறையில் இருந்தபோதே அவர் மரணமடைந்தார். இந்த மகத்தான தியாகிக்கு நாம் தலை வணங்குவோம். 1885 பிப்ரவரி 22 வங்காள மாகாணத்தை சேர்ந்த சிட்டாகாங்கில் பிறந்த தேசப்பிரியா அனைவராலும் அழைக்கப்பட்ட ஜிதேந்திர மோகன் சென்குப்தா எனும் மகத்தான விடுதலை போராட்ட வீரரை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அனுஷிலியன் சமிதி அமைப்பின் உறுப்பினராக இருந்த தேசப்பிரியா சட்டத்துறை பணிகளை துறந்து 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார். தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் கல்கத்தா மாநகராட்சியில் மேயராய் இருந்தபோது
1925 அவரை தொடர்ந்து ஜிதேந்திரா மேயரானார். 1930 மார்ச் மாதம் 14 அவர் கைது செய்யப்பட்டார். அரசுக்கு எதிராக அவர் மக்களை தூண்டிவிட்டார் என்றும், இந்தியாவிலிருந்து பர்மாவை பிரிப்பதற்கு எதிராக இருந்தார் என்றும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு ரங்கூனில் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டார். விசாரணைக்கு பிறகு குற்றச்சாட்டிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். பின்னர் கல்கத்தா திரும்பிய அவர் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார். 1930 ஏப்ரலில் சிட்டாங்காங் பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கை கைப்பற்ற நடத்திய தாக்குதலுக்கு எதிராக பிரிட்டிஷ் அரசு ஏவிய அடக்கு முறைகள் பற்றிய அதிகாரப்பூர்வமான விசாரணையை ஜிதேந்திரா மேற்கொண்டார். 1931 அக்டோபரில் லண்டனில் நடைபெற்ற வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள சென்ற அவர் தனது புலனாய்வு அறிக்கையை மாநாட்டில் சமர்ப்பித்தார். அவர் இந்தியா திரும்பும்போது 1932 ஜனவரி 20 பம்பாய் அருகில் கப்பலிலேயே கைது செய்யப்பட்டார். இதய நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஜிதேந்திர மோகன் 1933 ஜூலை 23 ராஞ்சியில் அவர் சிறை வைக்கப்பட்டிருந்த போது மரணமடைந்தார். அந்த மாபெரும் தியாகிக்கு நாம் தலை வணங்குவோம். இன்றைய இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அடுத்த நிகழ்வில் சந்திப்போம்.